இங்க நாளைக்கு அவங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு கோபியை பழிவாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் வந்து அவங்க அம்மாக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கடக்கட்டும் சொல்லிட்டு வெளியவே வீட்டு கதவு முடிறாங்க. நம்ம கோபி வீட்டு கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க. ஆனா ராதிகா திறக்கிறப்பல இல்ல, வேற வழி இல்லாம என்னடா போச்சு, நீங்க நம்ம வெளியே தான் தூங்கணும் சொல்லிட்டு ஹாலே படுத்து தூங்கிடுறாங்க. தூக்கமும் வரல. காலையில எந்திரிச்சு பார்த்தா நம்ம பாட்டி கோபியை பத்தி செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா இங்க தூங்குற, மாமியார் எங்க சொல்லி கேட்கும். அவங்க ஈஸ்வரம்னா நல்லா தூங்குறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டு ஈஸ்வரி பாட்டி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. உன்னை இங்க படுக்க வச்சுட்டு அவங்க ஈஸ்வரம் தூங்குறாங்க, நான் போய் நின்று நாலு வாரம் நறுக்குன்னு கேட்டு வரேன் அந்த மாதிரி சொல்றேன். வேணா வேணா விடுங்கம்மா, ஏமாத்த அழகாக பிரச்சனைன்னு சொல்லிட்டு கோபி அவங்களை தடுத்துறாங்க. அப்புறம் ஈஸ்வரி பாட்டிக்காக நம்ம கோபி அப்படியே காஃபி காஃபிலாம் வந்து உங்களுக்காக போட்டுத்தரேன் சொல்லிட்டு போட்டு தராங்க. தன் பையனை விட்டு கொடுக்க கூடாது சொல்லிட்டு அந்த காஃபியாகவும் நல்லாவே இல்லைனாலும் பெருமையாக சொல்கிறாங்க, சூப்பராக இருக்கா கோபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு கோபியை கழுவி கழுவி வச்சுறாங்க. என்னத்தை தான் காஃபியில் போட்டு தொலைஞ்சாலும் கேவலமாக இருந்தேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கிளம்பி வச்சுறாங்க. சரி அப்படியே வாக்கிங் போகிறாங்க, போய் புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம தாத்தாவும் பாக்கியாகவும் வராங்க. தாத்தா பாட்டியை பார்த்து வந்து கண்டுக்காமல் இருக்காங்க. ஆனால் பாட்டி விடுறாப்பில் இல்லை, போயிட்டு பேசுகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியை நைஸாக கலந்துக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. கோபிக்காக தான் அந்த வீட்டுக்கு போனேன், ஆனால் இப்போ தான் தோணுது ஏன்டா போகணும்னு. அங்கே நான் சப்பாத்தி கிட்ட கூட எனக்காக கொடுத்து தரமாட்டாங்க, நைட்டு கூட உப்புமா வைத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாட பஞ்சாயத்து வச்சுட்ருக்காங்க. தாத்தா இருந்தபடி சொல்கிறார், அப்போ அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லி எல்லாம் பேசாமல் வீட்டுக்கு வந்துடுற அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ கூட பாட்டி அந்த கமலாப்பாட்டி அனுப்பிச்சு விடாமல் நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் வந்து இவங்க சாப்பாடுக்கெலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்க. பேசாமல் டெய்லி உங்களுக்கு சாப்பாடு மட்டும் நான் வந்து கொடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாட்டி எல்லா கோபத்தையும் நம்ம பாக்கியா மேலே தான் வந்து காமிக்கிறாங்க. நான் என்ன சாப்பாடுக்கு வழி இல்லாமல் தெரிஞ்சுட்டு இருக்கேன், அதான் என் பிள்ளை இருக்கேன், என் பிள்ளை என்ன பார்த்துக்குவான், பெரிய பேசு வந்துட்டான் போயிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி பாக்கியை பிடிச்சி திட்டி விட்றாங்க. அப்புறம் அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் அந்த பக்கத்தில் பார் வைக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவர் வராரு. நாளைக்கு வந்து பார் ஓப்பன் வந்துருங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஓசியாக ஒரு ஜூஸ் முடிச்சுட்டு காசு கேட்டாலும் கொடுக்காம பக்கத்து பக்கத்து கடையாக போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஒரு பக்கம் அங்கே வேலை பார்க்குறவங்க ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க, பிள்ளைங்களாம் வேலை பார்க்குறோம் பார் வந்துச்சுன்னா நம்ம நிலமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாக்கி அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க, இதனால நம்ம தைரியமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு